பாசிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது லைஃப்ல ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுவும் அந்த ஆண்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பட் ஸ்டில் தே கண்ட்ரோல் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபியர் ஃபேக்டர் அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப அழகா இருக்காங்க நம்ம வந்து அந்த பர்சனாலிட்டிக்கு ஈக்குவலா இல்ல எங்க வேற யாராவது கொத்திட்டு போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு இன்ஃபினாட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் ஒரு சின்ன கோபம் வருது அப்படின்னு சொன்னா அந்த கோவத்தை அப்பவே வெளிக்காட்டிருங்க ஒரு கப்பல் ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப ஹாப்பியா வாழ்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா ஏ அண்ட் பி அவங்க ரெண்டு பேரோட சேலரி டுகெதர் தான் வந்துட்டு ஃபேமிலி இன்கமே தவிர இவங்களோடது ஹை இவங்களோடது லோ அப்படின்னு இல்லை அஃப்கோர்ஸ் ஆண்கள் வந்து சந்தோஷம் தான் படணும் ஏன் அப்படின்னா ஒய்ஃபோட சேலரி அதிகமாக இருக்கு அப்போ ஈஸியாக நம்மளுக்கு வேலை மிச்சம் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலி இது பர்ஃபெக்டாக நான் ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி என்னோட ஒரு கிளைண்ட் அப்படிதான் வந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வருஷம் லவ் கல்யாணமும் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் செக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் மேண்டட்டரியும் கூடாது இம்பார்டன்ட் என்ன அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது

ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தின் நிர்வாகிகளின் சிறப்பு ஆலோசனை கூட்டம் வருகின்ற மே பத்து முதல் மே இருபது வரை சென்னை எஸ்கே மருத்துவமனை மற்றும் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற உள்ளது ஸோ வணக்கம் வணக்கம் முக்கியமான டாபிக் டாப்பிக்கை பற்றி பேசப்போகிறோம் எஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஸ்ட்ராங்காக வைக்கணும் அப்படிங்கிறது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி இந்த ஸ்டார்டிங் இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஒரு இடத்த நிறுத்துவோம்ல இதான் எனக்கு ஸ்ட்ராங் அப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி இருக்கும் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன அப்படின்னா பாண்டிங் ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஸோ இப்போ வந்து ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு அஃபிஷியல் ரிலேட்டடாக இருக்கும்போது நம்ம எப்போ நம்ம கமிட்மெண்ட் பண்ணுவோம் ஒரு எம்ஓயு சைன் பண்ணுவோம் இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இதெல்லாம் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ண முடியாது டிசைட் பண்ணவும் கூடாது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நோ டேர்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸோ அதில் வந்து ஒரு நேச்சுரல் ஃப்ளோவாக வருது அதுக்கப்புறமா ரெண்டு பேரோட ஒரு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிறது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஸ்ட்ரென்த்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்கு ஒருத்தரை பத்தி இன்னொருத்தரை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க அதாவது எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்காது அப்படிங்கிறத காட்டிலையுமே என்னோட பார்ட்னருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் என்ன பிடிக்காது அவர் எந்த டைம்ல கோவப்படுவாங்க அவங்க எந்த டைம்ல வந்துட்டு ஹாப்பியா இருப்பாங்கன்றத எல்லாத்தையும் கிளியரா தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் லவ் அண்ட் கல்யாணம் இந்த ரெண்டு விஷயமுமே இருக்குது ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸான விஷயம் ஸோ லவ்வில் வந்து என் லவ் லைஃப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஓகே இஸ் இஸ் அ ஸ்ட்ராங்கர் திங் இந்த லவ்வில் அப்படின்னா அது என்னவாக மேம் இருக்கும் கல்யாண வாழ்க்கையில ஆப்வியஸா இவங்க வந்து கொஞ்சம் விஷயம் த்ரூ பண்ணுவாங்க நம்ம அடுத்தத பத்தி பேசுவோம் ஸோ லவ்ல வந்து இதுதான் ஒரு விஷயம் நீங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க அப்படிங்கறத எப்படி இவங்க வந்து கண்டுபிடிக்கணும் அவர் பிலீவ் பண்ணணும் எப்படி இதை ரெண்டையுமே இப்படி டிஃபரென்சியேட் பண்ணலாம் இங்க வந்து லவ் அப்படின்னும் போது லவ் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா அந்த பார்ட்னர் வேற ஒருத்தவங்களை பார்த்ததுமே மைண்ட் மாறாம இருக்கிறாங்கன்னா அது வந்து ஸ்ட்ராங் லவ் இங்கே லவ் ஸ்டேஜில் அதுதான் நம்ம சொல்லலாம் இங்கே வந்துட்டு ஒரு மேரேஜ் அப்படிங்கும் போது அதாவது கல்யாணம் அப்படின்னு எடுத்ததுக்கு அப்புறமா அதாவது கல்யாணத்தில் ரெண்டு ஃபேமிலியுமே தே ஆர் கெட்டிங் டுகெதர் ஓகே ஸோ அப்போ வந்து இந்த கப்பிள் அவங்க வந்து அவங்களோட இன்லாஸோ இல்லை அவங்க பேரண்ட்ஸோ வந்து இன்வால்வ் பண்ணும்போது அதை வந்து இது எங்கள் லைஃபு நீங்கள் தலையிடாதீங்க இது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற விஷயம் அப்படிங்கும்போது அங்கே மேரேஜ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் எப்போயுமே ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ப அதாவது இந்த இருக்கிறவங்க பிஹேவியர் இப்போ கல்யாணம் சுத்தி இருக்கிறவங்க பிஹேவியர் இவங்க உங்க அம்மா இப்படி பண்ணாங்க உங்க அம்மா இப்படி பண்ணாங்க இதனாலேயே வந்து நிறைய பேரோட லைஃப் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகும் சோ இதுல இருந்து அவங்க எப்படி வந்து வெளில வரலாம் ஸோ இது எந்த அளவுக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னும் டவுன் ஆகும் ஆக்சுவலி இது பர்ஃபெக்டா நான் ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி என்னோட ஒரு கிளைண்ட் அப்படிதான் வந்தாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா எட்டு வருஷம் லவ் லவ் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க கல்யாணமும் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஆனால் அந்த லவ் பண்ணி அவங்க கல்யாணம்னு பேச ஆரம்பித்தாங்க இல்லையா ஸோ அந்த வீட்டில் வந்து என்கேஜ்மெண்ட்டு அது இதெல்லாம் பேச ஆரம்பிக்கும் போதே வந்து அங்கே சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் அண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த பையன் உனக்கு ஆப்டா இவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்களே இந்த பொண்ணு உனக்கு ஒத்து வருமா இதெல்லாமே பேசுகிறாங்க ஆனால் பாருங்கள் இவங்களுக்குள்ள லவ் இருக்குது பட் சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணி பாப் அப் பண்ணி விடுறது இவங்க ஆஃப்டர் அப்புறம் சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் அங்கே வந்துட்டு வர ஆரம்பிக்குது லைக் இப்போ என்ன அப்படின்னா அந்த கல்யாணத்துல இந்த கல்யாண செலவை நாங்க பேர் பண்றோம் நீங்க சாப்பாடு நீங்க இங்க இருந்து ஆரம்பிக்கும் போது அந்த கல்யாண செலவுல இருந்து ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் அவங்க ஹனிமூன் எங்க போகணும் இடத்துக்கு தான் இவங்க போகணும் இப்படி சின்ன சின்னது ஏன்னா இந்த லவ் மேரேஜை பிரேக் பண்றதுக்கு தான் சுத்தி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பாப்பாங்களே தவிர சரி ஓகே லவ் பண்ணாங்கல்ல மனசார கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படிங்கிறது கிடையாது அதுவும் இல்லாமல் இவங்க வந்துட்டு இந்த கப்புல்ல ஆக போறவங்க மத்தவங்க பேச்சு எல்லாத்தையுமே அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருவாங்க முன்னாடியே வந்துட்டு உன் புருஷனை கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும் நீ லவ் பண்ண ரைட் ஆனா இப்போ உன்னோட புருஷன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி விட்டுருவாங்க இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க பேர லவ் பண்ணும்போது போது அங்க இங்கேயும் சுத்திட்டு இருந்தா மத்த பசங்க கூட எல்லாம் பேசிட்டு இருந்தா ஆனா இப்போ உன் பொண்டாட்டி இப்போ உன்னோட ஒய்ஃப் வந்து மத்த பசங்களோட பேசிட்டு இருந்தா உனக்கு மானம் போயிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஏத்தி விட்டுருவாங்க சோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து பீக்ல இருப்பாங்க ஸ்பைசஸ்ல சோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சின்னதா ஒரு சண்டை வந்துச்சு அப்படின்னா அது லவ் பண்ணும்போது அவங்களுக்கு அது பெருசாவே தெரியாது ஆனா இப்போ அவங்க ரெண்டு பேருமே பீக்ல இருக்காங்க இல்லையா ஒரு சின்ன சண்டை வந்தாலும் அது அப்படியே ஸ்பார்க் ஆயிரும் அது ரெண்டு பேருக்குள்ள ஈகோ கிளாஷஸ் அதிகமாக வர ஆரம்பிக்கும் இப்போ அந்த மாதிரி தான் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது லவ் பண்ணவங்க எல்லாமே கல்யாணம் பண்ணி நிறையா லாங் டேர்மாக வாழ்றதுன்றது பர்சன்டேஜ் குறஞ்சிருச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணுற ரேட்ஸ் அதிகமாக இருக்கு செகண்ட் மேரேஜ் தானே அப்படின்னு ஈஸியாக அவங்க வந்துட்டு கேரி ஆன் பண்ணி போகிறாங்க இதுக்கு அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்

லவ் பண்ணும்போது நீ இப்படி இருந்த ஆனால் இப்போ நீ இப்படி இல்லை இது இது ஆண்களுக்கும் வரும் பெண்களுக்கும் வரும் இது ரொம்பவே வந்து அடிக்கடி சொல்ற ஒரு விஷயமா இருக்கும் நீ லவ் பண்ணும்போது அப்படி பண்ணி இப்பயேன் நீ இப்படி இல்லை ஸோ இது எந்த அளவுக்கு அவங்களோட ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப டவுன் எடுத்துட்டு இது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும் ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் லீட் பண்றதுக்கு என்னன்னா நம்ம அந்த பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்லி பெரிய டிஃப்ரென்சியேட் பண்ணாம ஒரே மாதிரி அவங்க எடுத்துட்டு போகும்போது இதுக்கு என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் லவ் பண்ணும்போது எப்படி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கல்ல ஃப்ரெண்டுன்னு வரும்போது என்ன இருக்கும் இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஈஸியாக எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம் கம்யூனிகேட் பண்ணுவோம் அங்கே எந்த பேரியரும் இருக்காது ஈவன் உங்களோட அம்மா அப்பா கிட்ட கூட நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியாத விஷயங்களை கூட ஃப்ரெண்டு கிட்ட ஈஸியாக கன்வே பண்ண முடியும் இந்த ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறமா நீங்கள் ஒரு போஸ்டிங் கொடுத்துட்றீங்க இவங்க என்னோட ஹஸ்பண்ட் இவங்க என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோட் பண்ணுறதா நினச்சிருக்கும் போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் கம்மியாகிடுது ஸோ அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் கம்மியாகும் போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நான் எப்படி அங்கே போய் சொல்ல முடியும் இப்போ ஹஸ்பண்ட் என்னை திட்டிடுவாரோ என்னை வந்துட்டு இந்த மாதிரி பேசுவாங்களோ ஒய்ஃப் அவள் அக்செப்ட் பண்ண மாட்டாளோ இப்படி அவங்களா ஒன்றை வந்து அதை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க அதனாலயே அவங்க கம்யூனிகேஷன் கேப் ஆயிடுது ஸோ தட் எல்லாத்துலேயுமே அவங்களுக்குள்ள ஒரு கேப் வந்துடுது அண்ட் நெக்ஸ்ட் டு த பாயிண்ட் வந்து முன்னாடி அப்படி இருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் வருதுன்னா அது ஹெல்தி சேஞ்சஸாக இருந்தால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறணும் லைக் இப்போ வந்து லவராக இருக்கும்போது அவங்க நிறையா ஊர் இருப்பாங்க நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அது எல்லாமே பேரண்ட்ஸோட காசு ஓகே பண்ணிட்டாங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும் அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன நீங்கள் வந்து மம்மியார் வீட்டில் போய் இருக்கணும் இல்லை அவங்க ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கணும் இதெல்லாம் ஓகே அக்கார்டிங் டு தயர் ஃபேமிலியோட ப்ரோட்டோக்கால் படி போய்க்கிட்டோம் ஆனால் கம்பல்சரி கல்யாணமானமே அந்த கப்புள் வந்துட்டு ஒரு மூணு மாதம் இல்லை ஆறு மாதம் தனியாக போய் வாழணும் அவங்க பேரண்டல் சப்போர்ட் இல்லாமல் அவங்களா போய் ஒரு ரெண்டல் வீடோ இல்லை தனியாக அவங்க போய் இருந்தால் அவங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எப்படி எப்படி பேர் பண்ணணும் ஒரு பட்ஜெட்டிங் எப்படி வரணும் அவங்களுக்குள்ள ஒரு கப்பல் டிசிப்ளின் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விடாமல் எல்லாத்தையுமே பேரண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்கும் போது அவங்களுக்கு அங்கே சேஞ்சஸ் அதிகமாக தெரியும் ஏன்னா அங்கே டைம் அதிகமாக இருக்குது லவ்வில் இங்கே மேரேஜ்க்கு அப்புறம் என்னாகும் எப்போ பார்த்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட அவைலபிலிட்டி அதிகமாக இருக்குது எப்பவுமே அவைலபிளா இருக்கேன்னு போது ஒரு சீன ஒரு சளிப்பு தன்மை வந்துடும் இது நம்ம எவ்வளவு தூரம் பாக்குறோமோ அந்த பாசிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது லைஃப்ல ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுவும் அந்த ஆண்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பட் ஸ்டில் தே கண்ட்ரோல் ஒரு விமன் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுவாங்க பட் இதே அந்த விமன் பண்ணால் என்ன நீ சந்தேகப்படுறியா இதே ஆப்போசிட்ல இருக்கும் அந்த பொண்ணு பொசிவா இருப்பாங்க ஸோ அதே வந்து இவங்க பண்ணும் போது நீ என்ன சந்தேகப்படுறியா இந்த விஷயம் ரொம்பவே நான் நிறைய பேரை பார்த்துக்கிட்டே இருக்கேன் இது லவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வாட் இஸ் பொசிவ்னஸ் அண்ட் வாட் இஸ் லவ் மேம் பொசசிவ்னஸ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நம்மளுக்கு புரியல பொசசிவ்னஸ் நல்லதுதான் கெட்டது கிடையாது ஏன் அப்படின்னா பொசசிவ் அப்படின்னு பொசஸ் அப்படின்னா என்னுடையது என்னுடையது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம் தானே ஆனா அப்படிங்கிறது தான் கெட்ட விஷயம் சோ இது பொசசிவ்னஸ்ல உங்களுக்கு டவுட் வராது ஆனால் சஸ்பீஷியஸ்ல உங்களுக்கு டவுட் வரும் இப்போ பொசிட்டிவ்னஸ் இப்போ என்னோட இது அப்படின்னு சொல்லும் போது கேர் தான் நீங்க எடுத்துக்குவீங்க ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்ச் என்னுடைய இது அப்படிங்கும்போது நான் இது எப்படி நான் ப்ரொட்டெக்ட் பண்ணும் எப்படி கேர் பண்ணணும்னு எனக்கு தெரியும் ஆனால் இதே இது வந்துட்டு ஒரு டவுட் ஒரு சஸ்பீஷியஸாக பார்க்கறப்போது தான் நம்மளோட டார்கெட் எல்லாம் என்னன்னா கார்னர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓ இத்தனை மணிக்கு வந்தியா யார் கூட போய் சுத்திட்டு வந்தேன் ஏன் எங்ககிட்ட போய் சொல்லாம போனேன் எங்க இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவோம் இதே இது ஒரு பொசட்டிவ்னஸ்ல லேட்டாக வன்ட்டியா சேஃபாக இருக்கியா அப்படிங்கிற ஒரு கேரிங் அங்கே தெரியும் நீ சேஃபாக தான் வந்தியா வேறு எதுவும் பிரச்சனை இல்லை இல்லை சாப்பிட்டியா நீ ஃபர்ஸ்ட்டு நீ போய் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரிங் தெரியும் இதுதான் ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ இதில் வந்து லவ்வும் பொசசிவ்னஸும் ஒன்று தான் ஆனால் நம்ம எப்படி அதை பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொசசிவ்னஸ்க்கும் சஸ்பீஷியஸ்க்கும் வித்தியாசம் தெரியாம பிரிச்சிடுறோம் நம்ம நம்ம இது இவ்வளோ தூரம் இருக்குல்ல மேம் ரெண்டு டிஃப்ரென்சியேஷன் இருக்கு அப்படின்னு ஆனால் ஆண்களுக்கு வந்து என்னன்னா அது ரொம்பவே அதுக்குள்ளே போயிட்டு என்னோட ப்ராப்பர்ட்டி ஐ வாண்ட் டு ஓனர் ஷி ஐ அம் த ஓனர் ஆஃப் ஹர் ஐம் ஐம் ஹேவிங் ஹர் நான் இப்படி தான் பண்ணுவேன் அண்ட் தேர் இஸ் ஒன் டயலாக் இப்போ ரொம்பவே எதுவாகிட்டு இருக்கு ப்ரோ நீங்கள் இந்த ஃப்ரீடம் கொடுக்கறதுலாம் எப்படி ப்ரோ ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அங்கே ரிலேஷன்ஷிப் வந்து பாதிக்கும் அண்ட் அந்த பொண்ணோட மென்டல் ஹெல்த் வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்படும் மேம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஃப்ரீடம் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க இல்லை உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது எஸ்பெஷலி ஒரு மேல் அப்படிங்கும்போது அவங்களோட ஹார்மோன் அந்த மாதிரிதான் தான் சோ இப்போ நிறைய மேல் நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்களோட வைஃபுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க லைக் அவங்களோட ஆம்பிஷன் என்ன இருக்கு சில நல்ல படங்களும் வந்து அத கரெக்டாக ஹைலைட் பண்றாங்க அந்த பொண்ணுங்களோட வேல்யூ என்ன அவங்களோட எய்ம் என்ன அதை வந்து ரீச் அவுட் பண்றதுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பேக் இருந்து சப்போர்ட் பண்றாங்க இப்போ எப்படி ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா அவங்க ஹஸ்பண்ட் தான் இருக்காங்க அப்பான்றதெல்லாம் செகண்டரி ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் தான் எல்லாமே ஸோ இந்த மாதிரியான மென்டாலிட்டி எல்லாருக்குமே வராது அதாவது ஒரு பொசசிவ்னஸ் பேர்ல அவங்க சந்தேகப்படுறாங்கன்னா கண்டிப்பா அது வந்து மென்டல் ஹெல்த் டிசார்டர் தான் அது ஸோ அது வந்து அவங்களுக்குரிய அந்த மேலுக்குரிய ஒரு ப்ராப்ளம் அது ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ அவங்க வந்து என்ன அப்படின்னா இதை நம்ம எப்படி டேர்ம்ல சொல்லுவோம்னா பேரனோயான்னு சொல்லுவோம் ஸோ இந்த பேரனோயா என்னன்னா அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் சந்தேக பார்வையிலேயே பார்ப்பாங்க அது பொசசிவ்னஸ் கிடையாது அது சந்தேகத்திலே பார்ப்பாங்க அவங்க வந்து கேட்குற கொஸ்டின்ஸும் டார்ச்சரிங்காக தான் இருக்கும் அது அவங்கள வந்து ஒரு ஃப்ரீயாக மூவ் பண்ணவே விட மாட்டாங்க இப்போ ஒரு வைஃப் கரெக்டாக அமைஞ்சால் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்கல்ல ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அவங்க வைஃபை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ இதை இப்படியே ரிவர்ஸில் போடுவோமே இப்போ அந்த ஆண் வந்து சந்தேகப்படுறாங்க அப்படிங்கும்போது அவங்க கரெக்டான டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுக்கலன்றதுனால தானே அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்குது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபியர் ஃபேக்டர் லைக் இப்போ அவங்க வந்து ஓவரா ஒன்று இன்ஃபிராட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க நம்ம வந்து அந்த பர்சனாலிட்டிக்கு ஈக்குவலாக இல்லை எங்கே வேறு யாராவது கொத்திட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இன்ஃபிராட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் செகண்ட் வந்து என்னென்னா அவங்களோட ஒரு குவாலிஃபிகேஷனோ இல்லை அவங்களுக்கான ஸ்கில்ஸை வந்து கம்பேர் பண்ணிப்பாங்க அண்ட் தேர்ட் வந்து என்ன அப்படின்னா வேற யாராவது கூட அவங்க போயிடுவாங்கன்றதுக்கு முக்கியமான ரீசன் என்ன ஃபியர் அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஒய்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க அது எப்படி அவங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கணுன்றது தெரியல அவங்களுக்கு ஸோ ஒன்று அவங்க பேசியது புரிய வைக்க முடியாது அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ஆபீஸ் ப்ரெஷர் நிறைய ஒரு சர்வே ரிப்போர்ட்டே சொல்லுது அவங்களோட ஒர்க் ப்ரெஷர வந்து கண்டிப்பா அவங்க தான் ஷேர் பண்றாங்க அவங்க ஓனரோ இல்ல பாஸோ ஏதாவது திட்டுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அங்க டேரக்டா அவங்க பேச முடியாது அவங்க ஈஸியா கொண்டு வந்து அவங்க துணிச்சிட முடியும் அப்போ இந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான் இப்போ டெவலப் ஆயிட்டு இருக்குது அதனால இது பொசசிவ்னஸ் நம்ம சொல்லவே முடியாது இது வந்து ஒரு மென்டல் ஹெல்த் டிசார்டர் தான் சொல்ல முடியும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா இவங்களே சொல்லிப்பாங்க நம்ம இப்படி இருக்கோ அதாவது ஸ்டாங்காக தான் இருக்குது பாரு நம்மளோட பேர் எப்படி ஒர்க் ஆகுறோம் பாஸ் இதே ஸ்ட்ராங்காக ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து அந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் நான் கண்டிப்பாக இது ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு போட த ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கு அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு திங் வெரி இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வெளியில் போகிறது லைக் நீங்கள் போய் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது பட் டுகெதர் நீங்க எவ்வளோ நீங்க வெளியில போய் தனியா டைம் கொடுக்குறீங்க உங்க ரெண்டு பேருக்கான ஸ்பேஸ் கொடுக்குறீங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல எவ்வளோ நீங்க மெமரிஸ் ரீகலெக்ட் பண்றீங்க இப்போ ஒரு அஞ்சு வருஷம் ரிலேஷன்ஷிப் அப்படின்றீங்க ஓகே நீங்க நல்லா ஸ்ட்ரென்தனாக தான் இருக்கீங்க பட் எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்களை உங்களால் ரீகலெக்ட் பண்ண முடியுது இப்போ நாங்கள் பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா எங்களுக்கான நல்ல விஷயங்கள் நிறைய போயிட்டே இருக்கும் சண்டை போடுறது கிடையாது ஸோ அந்த குட் மெமரிஸ் லிஸ்ட் அதிகமாக இருக்கா அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அண்ட் தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு காமனான விஷயங்கள் என்ன இப்போ சேம் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் சொல்ல கிடையாது ரெண்டு பேருக்கு இருக்கிற காமனான விஷயங்கள் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கார்டனிங் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குக்கிங் பண்ணுவாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அழகா என்ஜாய் பண்ணக்கூடிய மொமெண்ட்ஸ் இதெல்லாமே அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் அவங்க கப்புளா இருக்கிறதுனால அவங்க ஒரு ஃபேமிலி விஷயங்கள்ல இல்லை இது வந்துட்டு அவங்க இன்லாஸோட பிரச்சனை இது எங்கள் பேரண்ட்ஸோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகளை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக அதை மட்டுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அண்ட் ஃபிஃப்த் லாஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு கமிட்மெண்ட் அப்படிங்கிறத காட்டிலையுமே அது ஒரு லவ் பாண்டிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் ஒரு விஷயம் இருக்கும் அந்த ஆங்கர்னஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி வந்து ஒரு ஒரு ஆணாகட்டும் இல்லை பெண்ணாகட்டும் எப்படி அவங்க பார்ட்னர்ஸ் கிட்ட கண்ட்ரோல் பண்ணு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்த நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி டம்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது பயங்கரமாக வெடிக்கும் ஸோ அதனால ஒரு சின்ன கோபம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த கோவத்தை அப்போவே வெளிக்காட்டிருங்க சின்ன சின்னதாக வெளியில் வரும்போது அது அவ்வளோவா அஃபெக்ட் பண்ணாது ஆனால் ஒரு டம்ப் பண்ணி டம்ப் பண்ணி ஒரு மொத்தமாக ஒரு இடத்துல ட்ரிகர் ஆகும்போது எல்லா கோவத்தையும் விட்டுருவீங்க ஸோ இப்போ ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட் நடக்குது அப்போவே நீங்க வந்துட்டு இங்க பாரு இந்த மாதிரிலாம் பண்ணாத எனக்கு இது பிடிக்கல எனக்கு இது மாதிரி இருக்கு அப்படின்றத அப்பவே நீங்க சொல்லிடலாம் இல்லையா நீங்க அதை கொஞ்சம் நீங்க டைம் எடுத்துட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது ஏதோ ஒரு சின்ன சண்டை வருது கோவம் வந்துடுறது அது அப்பவே உங்களால் பேச முடியல டைம் ஆயிடுச்சுன்னு நீங்க ஓடிடுறீங்க நெக்ஸ்ட் ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட வந்து பொறுமையா அதாவது அந்த ஆம்பியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்டா இப்போ இந்த மாதிரி விஷயங்களை பேசுறதுக்கு ஒன்னும் பீச்ல இல்ல பார்க்ல இல்ல மொட்டை மாடியில இல்ல வந்துட்டு வந்துட்டு வெளியில் வாக் பண்ணிவிட்டு அந்த மூன் வாக் சொல்ல மாதிரி ஈவினிங் டைமில் அந்த மூன் வாக்கில் போயிட்டே வந்துட்டு அப்போ நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி நீ இப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்கல அது வந்து ஒரு வைஃப் ஹஸ்பண்ட்ட கூட சொல்லலாம் இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்டையும் சொல்கிறது சேம் மெத்தர்டு ஸோ அப்போ நீங்கள் வந்து இதை மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இதனால எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது கோவம் வருது அப்படின்னு அந்த மாடுலேஷன் வாய்ஸ் மாடுலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் அதட்டி கத்தி சொல்கிறது வந்து கண்டிப்பாக கேட்க போகிறதே இல்லை அதனால் பிரச்சனை தான் வரும் இதே இது நீங்கள் அன்பாக கனிவாக அந்த ஆம்பியன்ஸை மாற்றி பத்தி நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்களை கன்வே பண்ணும்போது அது ஈஸியாவும் இருக்கும் எஃபெக்டிவாவும் இருக்கும் எப்பயுமே வந்து என்னோட என்னோட வைஃப் ரொம்ப நிறைய சம்பாதிக்கிறா இது கூட சில ஆண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டிப்ரஷன் ஸ்டேஜ் கூட எடுத்துட்டு போகும் ஆனா பெண்களுக்கு அது இருக்காது ஓகே எங்க வீட்டுக்கார சம்பாதிக்கிறப்போ நான் ஜாலியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் எப்படி இந்த ஆண்கள் வந்து இல்லை அப்படிங்கிறது இப்போ வந்துட்டு இருக்கு பட் ஸ்டில் அது நிறைய பேருக்கு அதுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்காங்க இவங்க எப்படி எதாவது வெளில வரலாம் ஆக்சுவலி இந்த கப்பல் அப்படின்னாலே என்ன ரெண்டு பேரும் சேர்ந்தது தானே அப்போ ஒரு ஃபேமிலி இன்கம் அப்படிங்கிறது வந்து ஹஸ்பண்ட் அதிகமாக சம்பாதிக்கிறாரு வைஃப் கம்மியா அப்படின்னு வைஃப் அப்படி கிடையாது என்னன்னா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் டுகெதர் அவங்க ரெண்டு பேர் ஏ அண்ட் பி அவங்க ரெண்டு பேரோட சேலரி டுகெதர் தான் வந்துட்டு ஃபேமிலி இன்கம்மே தவிர இவங்களோடது ஹை இவங்களோடது லோ அப்படின்னு இல்லை அஃப்கோர்ஸ் ஆண்கள் வந்து சந்தோஷம்தான் படணும் ஏன் அப்படின்னா ஒய்ஃபோட சேலரி அதிகமாக இருக்குது அப்போ ஈஸியாக நம்மளுக்கு வேலை மிச்சம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ரெண்டு பேரும் எல்லாத்துலேயுமே கலந்துட்டாங்கன்னு சொல்லும் போது ஏன் இந்த ஃபினான்ஷியலை மட்டும் இப்படி தனியாக பார்க்கணும் இது வந்து உங்களோட ஸ்கில்ஸ் அசஸ் பண்ணுற விஷயமே கிடையாது அது நீங்கள் உங்களோட கம்பெனிலையும் அண்ட் உங்களோட ஒர்க்லேயும் வந்துட்டு காட்ட வேண்டிய விஷயம் உங்களோட காம்படிட்டராக வந்துட்டு கலிகை தான் பார்க்கணுமே தவிர கூட இருக்கிற லைஃப் பார்ட்னர் இல்லை இப்போ நைன்டீ கிட் அண்ட் டூ கே கிட் மேக் அ குட் பேர் அப்படிங்குறாங்க இது எதனால் மேம் சொல்கிறாங்க வாட் இஸ் த சீக்ரெட் பீஹைண்ட் தட் ஏன்னா நைன்டிஸ் கிட்ஸ் வந்து ரொம்ப பொறுமையானவங்க ரொம்ப அட்ஜஸ்டபிலிட்டி அதிகமாக இருக்கும் அவங்க வந்து ஒரு கேரிங் அண்ட் பொசசிவ்னஸ் வந்து பாசிட்டிவா எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியவங்க இது பேம்பரிங் அதிகமாக இருக்கும் நைன்டிஸ் கிட்ஸ்ல டூ கே கிட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க ரொம்ப எதுக்கெடுத்தாலும் அப்படியே பயங்கரமா பாப்பப் ஆயிடுவாங்க அப்படியே பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டு அப்படியே அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம முன்னாடி சொன்ன கான்செப்ட் தான் என்ன அப்படின்னா அந்த ஆப்போசிட் போல்ஸ் ஆர் அட்ராக்டட் ஸோ இப்போ இவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ஒரு ஒரு பர்சனாலிட்டியில இருக்காங்க அண்ட் நைன்டி கிட்ஸ் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸோ அப்போ ஈஸியாக அவங்களுக்கு கனெக்டட் ஆயிடுறது இந்த ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அண்டர் த செக்ஷுவல் ரிலேஷன்லி நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்லை அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ரிலேஷன்ஷிப்புக்கும் இதுக்கும் என்ன ஒரு பெரிய விஷயமா அது அப்படின்னு பாக்குறாங்க அதுக்கு உங்களோட பதில் கல்யாணம் பண்றது எதுக்காக ஸோ வெரி சிம்பிள் என்ன அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் செக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் மேண்டட்டரியும் கூடாது ஒரு கப்பல் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஹாப்பியாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா அந்த ஒரு மூணு எழுத்து தான் ஸோ அந்த செக்ஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா அவங்க லைஃப் வந்துட்டு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்காது இன்னொன்று சொல்லப்போனால் அந்த மற்ற எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே இப்போ அவங்க ஒரு கப்புள் சண்டை போடுறாங்க அப்படிங்கும்போது அவங்க டிவோர்ஸ் அளவுக்கு கொண்டு போய் விடுதுன்னா அவங்க செக்ஷுவல் ஹெல்த் வந்து ப்ராப்பராக இல்லைன்னு அர்த்தம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சாட்டிஸ்பைட் லைஃப் இருக்காது அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த இன்டிமசி லெவல் இருக்காது சோ தான் அவங்க காரணங்களை சொல்லுவாங்க வெளியில என்ன ஃபேக்டர் இருப்பாங்க உங்க அம்மா என்னைய சரியா கவனிச்சுக்கல நீ வந்து என்னை சரியா பாத்துக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்ஸ் கொண்டு வருவாங்க ஆனா டு த கோர் வந்து மெயின் பாயிண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா செக்ஷுவல் ஹெல்த் அங்கே ப்ராப்பராக இருக்காது அதுதான் ஸோ அதனால ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு செக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ இதெல்லாம் இருந்தது நீங்கள் இதுக்கு மாதிரி சொன்ன பாயிண்ட்ஸ் அண்ட் எல்லாமே சேர்ந்து இருந்ததுன்னா தட் இஸ் கோன் டு பி எ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக ஸோ தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தின் நிர்வாகிகளின் சிறப்பு ஆலோசனை கூட்டம் வருகின்ற மே பத்து முதல் மே இருபது வரை சென்னை எஸ்கே மருத்துவமனை மற்றும் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற உள்ளது